வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சேலம் விமான நிலையத்திலிருந்து சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு இன்று முதல் விமான போக்குவரத்து மீண்டும் துவங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் நினைவிட முகப்பில் 2 மண்டபங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் 9 முதல் 11 தேதி வரை 3 நாட்கள் சென்னையிலிருந்து 10,975 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், மேலும் தீபாவளி முடிந்த பிறகு ஊர்களிலிருந்து சென்னைக்கு திரும்புவதற்கு ஏதுவாக நவம்பர் 13 தேதியிலிருந்து 15 தேதி வரை 9,467 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு இனிப்பு பலகாரங்களை கொண்டு செல்ல சுங்கத்துறை தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் ஆம்னி பேருந்து கட்டணம் மேலும் 5% குறைப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பல இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி ஆவின் நிறுவனம் தள்ளுபடி விலையில் இனிப்புகளை விற்பனை செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 11 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்துள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 100 பதக்கங்களை குவித்த இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பாடப்புத்தகங்களில் இந்தியா என்பதற்கு பதில் பாரத் என்று மாற்ற NCERT குழு பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீர்வளத்துறை பயன்பாட்டிற்காக 41 புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வருகின்ற நவம்பர் 1 தேதி வரை இல்லம் தேடி உழவர் கடன் அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு செல்ல விசா தேவையில்லை என்று இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கேமரூன், மலேசியா உள்ளிட்ட 7 நாடுகளுக்கு பாசுமதி அல்லாத வெள்ளை அரிசியை 10,34,800 டன் அளவிற்கு ஏற்றுமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து விதிகளை பின்பற்றாததால் நாட்டில் சாலை விபத்துகள் 20% அதிகரித்துள்ளது என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஹெல்த் வாக் ரோடு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற நவம்பர் 4 தேதி தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையினை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி ஒன்றிய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். நவம்பர் 1 தேதி புதன்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 17 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், அப்படி விண்ணப்பித்தவர்களில் 18 வயது நிரம்பியதும் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படும் என்றும் தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி கிடையாது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வரையாவது ஆளுநரை மாற்ற வேண்டாம் என்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 520 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 46,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.